வணக்கம். சமீபத்தில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் கர்ணன் திரைப்படம் வந்து திரையரங்குகளில் வெளியாச்சு. அந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முத நாளே பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தேன். ஆனால் எங்கள் பகுதி மதுரையிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு பகுதின்றனால ரெண்டு தேட்டர் தான் இருக்குது. அந்த ரெண்டு தேட்டருமே திரைப்படம் வந்து வெளியிடப்படலை. அதனாலே அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாளுக்கு அப்புறம்தான் அந்த படத்தை தேட்டரில் டவுனில் போய் தான் நான் வந்து பார்க்குற நிலைமைக்கு வந்து ஆளானேன். அதனாலே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறனால என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கர்ணன் திரைப்படத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன, அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி சிலர் வந்து கர்ணன் படத்தை வந்து விமர்சிச்சிருக்காங்க, தவறான முறையில வந்து எப்படி சொல்றது, தவறான முறையெல்லாம் பேசியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல அவங்களையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நான் என்ன அந்த படத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் வந்து தான் உங்ககிட்ட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் கர்ணன் திரைப்படத்தை பார்க்கலைன்னா போய் தியேட்டரில் போய் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு போய் பாருங்கள். இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே நல்லதுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் நிறையா ஸ்பாய்லர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் படைப்பாளிகளை காட்டிலும் ஜாதி பெருமை பேசின இயக்குநர்கள் தான் நிறையா பேர் இருந்திருக்காங்க. நம்ம 90கள் காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ஹீரோ வந்து ஒரு ஆதிக சமூகத்தை சேர்ந்து கெத்தாக காட்டுவாங்க. எப்படின்னா அவர் நடந்து வந்தாலே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எந்திரிச்சு நின்று வணக்கம் போடுற மாதிரி, அதே மாதிரி அவர் குதிரையில் போனாருன்னா அப்படியே கைகட்டி அவருக்கு வந்து அடிமையாக இருக்கிற மாதிரியான காட்சிகள், அதே மாதிரி ஒரு ஹீரோ நடந்து போனாருன்னா அவரோட காலடி மண் எடுத்து திலகமாக பூசிக்கிறாங்க, அவர் நடந்த பாதையில் யாரும் நடக்க மாட்டாங்க, அவருக்கு சைடில் தான் நடந்து போவாங்க, அந்த மாதிரியான காட்சிகள், அதே மாதிரி மறைமுகமாக வந்து சாதி பெருமையை வந்து திணிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி 20களில் வந்து அது குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கூட ஆரம்பிச்சிருச்சுன்ட்டே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவராட்டம், முத்துராமலிங்கம், திரௌபதி அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஓப்பனாக தங்களுடைய சாதி பெருமைகளை வந்து பேசுகிற மாதிரி சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான படங்கள். மக்கள் படைப்பாளிகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே குறைவான நபர்கள் தான் வந்து இருக்காங்க. சொல்லப்படும்னா முதல் நபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜெகநாதன் அவர்கள். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களோட பிரச்சனையை வச்சு படம் எடுப்பார். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள். அவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களோட பிரச்சனையை வந்து அற்புதமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் தன்னுடைய படங்களில். அடுத்ததாக வந்து பா ரஞ்சித் அவர்கள். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னேறணும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் எதிர்த்து கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் போராடலான்ற மாதிரியான கருத்துக்களை தன்னோட படத்தில் வந்து பேசியிருப்பார். இந்த வரிசையில் இப்ப வந்திருக்கவர் பாத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். மாரி செல்வராஜ் அவர்களுடைய முந்தைய திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா பரியேறும் பெருமாள். இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாதி எதிர்ப்பை வந்து அழுத்தமா சொன்ன ஒரு திரைப்படம். அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், பரியன் வந்து ஒரு கத்தி எடுத்து எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறவனா நான் கண்டிப்பா கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுப்பான். அதை வந்து அவங்க அம்மா வந்து பாத்துருவாங்க. அவங்க அம்மா வந்து அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க அப்படி இருக்கும் அந்த டைலாக்கு, பரியா என்னைக்குமே வன்முறை வந்து நம்மளை அடக்கியே வச்சிரும், நீ படிச்சாதான் நம்மளை அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகும், நீ படிச்சு பெரிய வக்கீலாகு, அப்பதான் நம்ம வந்து முன்னேறுவோம் அப்படின்ற சொல்ற ஒரு டைலாக்கு செம்மையா இருக்கும். என்னைக்குமே வன்முறை வந்து நம்மளை வந்து அடக்கி வச்சிரும், படிப்பு தான் நம்மளை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகுன்ற மாதிரியான டைலாக் வந்து சூப்பரா வந்து காட்சிப்படுத்தி இருப்பாரு டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். இப்ப கர்ணன் திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டோம்னா, பரியேறும் பெருமாள்ல இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு மாரி செல்வராஜ் வந்து கர்ணன் படத்துல வன்முறை தான் ஒரு உரிமையை பறிக்கிறதுக்கான ஒரே வழின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆகுது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் என்னோட முதல் தாட்டா வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. கர்ணன் திரைப்படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1990களில் நடக்க மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாறி பரியேறும் பெருமாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2005 நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி பரியேறும் பெருமாள்ன்றவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் வசதியோடு படிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொடியங்குளம்ன்ற கிராமத்தில் வந்து பஸ்ஸே நிற்காது. ஏன்னா அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் நிறையா பேர் இருக்கிறனால இவங்கெல்லாம் எங்கே பஸ் வசதி கிடச்சிட்டா முன்னேறி படித்து முன்னேறி பெரிய கலெக்டராகவோ டாக்டராகவோ நிறைய வீரர்களோட போராட்டம் தான் அதுக்கு வந்து காரணம்ன்ற மாதிரி அழகா வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு.
கதாபாத்திரங்கள்லையும் கதை பேர்கள்லையும் டைரக்டர் மாரி செல்வராஜ் அழகாக வந்து அரசியல் பேசியிருப்பார். இந்த கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1995 கொடியன்குளம் கிராமத்தில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து எழுதியிருப்பாங்க, இயக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொடியன்குளம்ன்ற பேரை வந்து பொடியன்குளம்ன்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஆதிக்க சமூகத்தினர் வாழ்கிற கிராமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலூர்ன்ற மாதிரி வந்து பேர் வச்சுருப்பாங்க. இந்த பேர்கள்லேயே அழகான குறியீடுகள் வச்சுருப்பாங்க. என்னன்னா பொடியன்குளம், பொடி அப்படின்னா சிறுசுன்னு அர்த்தம். அதாவது இங்கே வந்து சிறுமையான மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம் தான் இது அப்படின்ட்டு வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கிராமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலூர், இங்கே வந்து கொஞ்சம் மேல் தரப்பட்ட மக்கள், மேல் சாதி மக்கள்லாம் இங்கே வாழ்கிறாங்கன்றத பேர் மூலமாகவே அழகாக குறியீடோட வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து சொல்லியிருப்பார். படத்தில் கதாநாயகனோட பேர் வந்து கர்ணன்ட்டு வந்து வச்சுருப்பாங்க. கர்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாபாரதத்தில் வந்து எதை கேட்டாலும் கொடுக்குற குடை வள்ளலாக வந்திருப்பார். ஆனால் இதில் கர்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேணும், இந்த உரிமைக்காக போராடுற, உரிமையை தட்டி கேட்குற ஒரு நபராக வந்து கர்ணன் வந்து இந்த படத்தில் வந்து இருப்பார். ஆனால் கர்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அவர் வளர்க்கப்படுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேரோட்டி மகனாக தான் வந்து வளர்க்கப்படுறாரு. அதனாலே அவர் எந்த போட்டிக்கு போனாலும் நீ தேரோட்டி மகன் தானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அடக்கி வச்சுருவாங்க. இதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி கர்ணன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரா வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணனுக்கு வந்து துரியோதனன் வந்து என்றைக்குமே சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஜி எம் குமார் அவர்களுக்கு வந்து துரியோதனன் வந்து பேர் வச்சு கர்ணன் என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரியான கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மகாபாரதத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் உண்டான லவ் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்து என்னன்னா கர்ணன் வந்து திரௌபதியை தொடலைனாலும் அவங்களுக்கு உண்டான காதல் வந்து மறைமுகமாக வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா காதல் பண்ணுறாங்க. கர்ணனும் ஓடி போயிரும்ல அதான் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அது ஏன் கட்டி போட்டிருக்காங்கன்னா கட்டி போட்டாலும் கழுதை வந்து அது முடிஞ்ச அளவு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னதான் பஸ் வசதி இல்லைனாலும் அவங்களோட வேலைக்காக பக்கத்தூர் வரைக்கும் நடந்து போய் வேலைக்கு போறாங்க, அந்தந்த வேலைக்கு போறாங்கன்றதை காட்டுறத சிம்பாலிஃபை பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து அந்த கழுதை கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கழுதை வந்து ஒரு கழுதையோட கட்டு அவுத்துடப்படும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்கள் வந்து இப்போதான் எழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ இன்டர்வல் போர்ஷனில் வந்து காட்டியிருப்பாங்க. இன்டர்வல் போர்ஷனில் வந்து அப்படி இந்த பஸ்ஸை இடித்து உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த கழுதையோட கட்டு வந்து அவுக்கப்பட்டு அந்த கழுதை வந்து ரொம்ப தூரம் ஓடி போய் மலையேற மாதிரியான காட்சி அமைப்பு வந்து படுத்தியிருப்பாங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்கள் வந்து நல்லா முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அவங்களுக்கு வந்து அந்த பஸ் வசதி கிடைக்க ஆரம்பிச்சிரும், போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை சிம்பாலிஃபை பண்ணுற மாதிரி அந்த கழுதை மூலமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு குட்டி கழுதை தன்னுடைய தாயோட இணையற மாதிரியான காட்சிகள் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை வெளியெடுத்து இந்த ரத்தத்தெல்லாம் வாஷ் பண்ணிருப்பாங்க. அப்போ தான் இந்த குட்டி கழுதை வந்து தன்னோட தாயோட இணையற மாதிரியான காட்சி படுத்தியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா போராடுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்றதை வந்து சைலண்ட்டாக வந்து டைரக்டர் வந்து ஒரு குறியீடோடு காட்டுற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு இந்த சீனில் என்ன தோணுச்சோ அதை கீழே தாராளமாக நீங்கள் கமெண்டில் ரிவீல் பண்ணுங்கள். தெய்வங்களை வச்சும் அழகாக அரசியல் பேசியிருப்பார் டைரக்டர் இந்த படத்தில். தலை துண்டிக்கப்பட்ட புத்தர், ஆரியர்கள் நுழைவுக்கு பின்னாடி புத்த மதம், சமண மதம் போன்றவையெல்லாம் சூறையாடப்பட்டன. அதே மாதிரி புத்தர் சமயத்தை சேர்ந்தவங்களும் சமண சமயத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஆரியர்களால் கொல்லப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமணர்கள்லாம் வந்து அந்த கழுவு மரத்தில் ஏற்றி கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி புத்தர் சிலைகள்லாம் வந்து தலை துண்டிக்கப்பட்டு அது வந்து வேற ஆரிய தெய்வங்களாக மாற்றப்பட்டன. இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் பார்த்தாலும் நிறையா தலை துண்டிக்கப்பட்ட புத்தர் சிலைகள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மக்கள்லாம் அந்த தலை துண்டிக்கப்பட்ட புத்தரை வந்து ஒரு தெய்வமாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து டைரக்டாக வந்து குறிப்பிடுறாரு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டார் தெய்வங்கள். நாட்டார் தெய்வங்கள்னா யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்துக்காக போராடி இருப்பாங்க, அவங்கள வந்து வழிபடுவாங்க. இல்லைன்னா நம்ம குடும்பத்தோட மூத்த யாராக இருப்பாங்க, அவங்க
இறந்து போயிருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு தெய்வமாக வந்து வழிபடுற முறை வந்து இருக்குது. இல்லைனா அந்த கிராமமே வழிபடுற ஒருத்தவங்களை வந்து குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க. அந்த கிராமத்தோட கதையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேருந்து நிற்காத ஒரு கிராமம், பேருந்து நிற்காத ஒரு கிராமம்னால பேருந்து வராமல் இறந்து போன ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை வந்து காட்டு பேச்சு, அந்த பெண்மணியை வந்து நாட்டார் தெய்வமாக இந்த ஊரே வழிபடுதுன்னு சொல்லிட்டு எப்படி இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் உருவாச்சுன்றத குறியீடாகவும் ஒரு நேர்த்தியாகவும் வந்து சொல்லியிருப்பாரு டைரக்டர் மாரி செல்வராஜ். இப்போ நம்ம வந்து ரோஸ்டிங்க்கு வந்து போயிடலாம். ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு பார்த்தா தான் படமே புரியும். முதல்ல வந்து தனுஷுக்கு இந்த படம் தேவையில்லாத ஒரு படம், நல்லாவே இல்லை. தயவு செய்து தனுஷ் இந்த மாதிரி படம்லாம் நடிக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். பாத்தீங்களா எவ்வளோ ஒரு வன்மத்தோட பேசுற மாதிரி இருக்கு. நீங்களே பாத்தீங்களா, தனுஷ் அவர்களோட கெரியரே இவரோட கையில இருக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவருக்கு என்ன, அவர் ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, இந்த படத்துக்கும் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சரி அவரை விட்டுருவோம், இந்த படத்தை நாலஞ்சு தடவை பார்த்தாதான் நல்லா இருக்குன்றாரு. ஏன் எங்களுக்குலாம் ஒரு தடவை பார்த்தப்ப எல்லாருமே புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னங்க வேணும், வேற ஒரு காண்டு இல்லைங்க இவங்களுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு சமூகம் வந்து முன்னேறணும்ன்றத வந்து ஒரு அடிப்படையாக தான் வந்து சொல்லியிருக்கு. அந்த படத்தோட கருத்தே அதுதான். இப்போ வந்து மேலே எல்லா பொசிஷன்லேயும் வந்து இவங்க சமூகம், அதாவது பெரிய பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இருக்காங்க. இவங்க இன்னைக்கு இவங்க வந்து முன்னேறி வந்துட்டாங்கன்னா அவங்களோட சமூகத்தால் வந்து யாரும் வந்துட முடியாதோன்ற ஒரு வெறியில தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்க கண்டிப்பாக இருப்பாங்கங்க. நம்ம சமூகத்தை தாக்குறதே இல்லை. இவங்களோட சித்தாந்தம் இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா, இவங்க தான் பெருசு, எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்றவங்க, அந்த கேரக்டர்ல தான் இவர் ஒருத்தருங்க. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். இதே மாதிரி ஏகப்பட்ட சாதி பெருமை பேசுற படங்கள் நிறையவே வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஏன் இவர் வாய் திறக்கல, இதுதான் என்னோட கேள்வி. அது எப்படிங்க, அநியாயத்தை தட்டி கேட்க நீங்க வாள் எடுத்தா சமுதாய புரட்சி, இதே நாங்க எடுத்தா ஜாதி வெறியா? என்னையா உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க பாப்போம். உங்க வரலாற்று சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, அதை விட்டுவிட்டு வன்முறையை தூண்டுற மாதிரி படம் எடுக்கவே எடுக்காது. இவங்கள மாதிரி ஆன ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா, இப்ப ஜாதிலாம் எங்க இல்லவே இல்லை, ஏன் நீங்க அசுரன் பரியேறும் பெருமாள் அதே மாதிரி கர்ணன் மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்றது வந்து கேட்கறாங்க. இந்த படங்கள்லாம் ஏன் எடுக்கப்படுதுன்னு பாத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல இப்பெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத வந்து காட்டுறாங்க. சாதி யாரு பாக்குறான்னு கேட்கறவனாலாம் செருப்பால அடிங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் இப்ப சாதி இருக்கத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்காக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்ட்டு நீங்கள் போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அதே மாதிரி மேட்ரிமோனி சைட்டு, அதுலேயும் ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்கு, அதுலேயும் ஒருத்தர் இருப்பான் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் சாதிக்கார பண்ணால் தான் நான் கட்டுவேன் அப்படின்ற ஆளுகள் தான் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட்டே சொல்கிறேனே, இளையராஜா அவர்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பெரிய இசை ஞானி. இசையெல்லாம் அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, ஒரு இசை தெய்வமே தெய்வமாகவே பார்க்கப்படுற ஒரு மனிதர் தான் இளையராஜா. வெளிநாடுகள்லையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடநாட்டில் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வராரு. அவர் போன உடனே அந்த கோயிலை வந்து ஃபினாயில் ஊற்றி கழுவுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தீட்டாயிரும்ன்ற காரணத்தினால அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் சாதியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட அயோக்கியர்கள் யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு இவ்வளோ வன்முறை, இதே நாங்கள் வன்முறை பண்ணால் சாதி வெறின்றீங்க, இதே நீங்கள் பண்ணால் ரைட்டா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் டைரக்டர்ஸை நோக்கி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாருமே பதில் சொல்லிட்டாங்க, நானும் அதே பதில் தான் வந்து சொல்கிறேன். மொதல் ஒரு வன்முறை எங்கே வெடிக்குதுன்றதை வந்து பாருங்க. ஒரு இடத்துல வந்து உரிமை பழிக்கப்படுதுன்னா அங்கே வன்முறை வெடிக்குது, போராட்டமும் வெடிக்குது. நம்ம ஈழம் மாதிரி தலைவர் பிரபாகரன் ஒரு கூற்று சொல்லுவார், என்னன்னா இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாத ஒண்ணுனா உயிர், அந்த உயிரை விட விலை மதிப்பில்லாத ஒண்ணுனா விடுதலை உணர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இதே தான் கர்ணனும் வந்து சொல்றான், எனக்கு கருணை வேண்டாம் விடுதலை உணர்வு தான் வேணும்ன்றத கர்ணன் வந்து சொல்றான். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு பேர் ரவுடிசம்னா நம்ம ரவுடிசம் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின கருத்துக்கள் நீ ஏதாவது சொல்லணும்னா கீழே கமெண்ட்ல வந்து ரிவீல் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் Until then, bye family and cheers.